அரிசி விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு வெளிநாடுகளுக்கு பாயில் அரிசி ஏற்றுமதி செய்வதை மாநில அரசு தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருவாரூரில் தமிழ்நாடு ரைஸ் மில் ஃபெடரேஷன் சங்க பொறுப்பாளர் பேட்டி. டெல்டா மாவட்டங்களில் விளையும் நெற்பயிர்களை தமிழ்நாடு ரைஸ் மில் உரிமையாளர்கள் கொள்முதல் செய்து அரிசியாக மாற்றி பொதுமக்களுக்கு விற்பனை நடைபெறுகிறது. இந்நிலையில் தற்போது 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்கப்படும் அரிசி 15 ரூபாய் விலையேற்றம் செய்யப்பட்டு 45 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதற்கான காரணங்கள் பற்றி தமிழ்நாடு ரைஸ் மில் ஃபெடரேஷன் சங்க உறுப்பினரும் சிவகங்கை மாவட்டம் புதுவயல் பேரூராட்சி தலைவருமான முகமது மீரான் திருவாரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது பாபா ரைஸ் மில் உரிமையாளர் முகமது இப்ராஹிம், ஆர்ஜே ட்ரேடிங் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் முகமது அலி ஜின்னா உட்பட பலர் உடனிருந்தனர். புதுவையில் ரைஸ் மில் மாடர்ன் ரைஸ் மில் நடத்தி வருகிறேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன். அதுபோக நான் தமிழ்நாடு ஃபெடரேஷனில் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். சிவகங்கை மாவட்ட அசோசியேட் ட்ரெஸராகவும் இருக்கிறேன். நான் புதுவையில் பேரூராட்சி சேர்மனாகவும் இருக்கின்றேன். நான் இப்போ இது வலியுறுத்து என்னென்னா, இப்போ ரைஸ் மில்லில் பொறுத்தவரை இப்போ தயார் பண்ண அரிசி ஒரு 2 மாத காலமாக கிலோவுக்கு 15 ரூபாய் ஏறி இருக்கு. இது என்னடான வளர்ச்சி ஆகி பார்க்க போகும்போது மத்திய கவர்மெண்ட் வந்து இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து தடை விதிக்கலை. தடை விதிக்காமல் அந்த பாயில் ரைஸுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்டதுனால கிட்டத்தட்ட 1 கோடியே 2 லட்சம் டன் ஒரு வருஷத்துக்கு வெளியே போகுது. அதுவும் ரா ரைஸ் பச்சை ரைஸ் வந்து 60 லட்சம் டன் வெளியே போகுது. பாசுமதி ரைஸ் வந்து 50 லட்சம், மொத்தம் 2 கோடியே 12 லட்சம் டன் வெளியே போய்கிட்டு இருக்கு. இப்போ இது நான் இந்த ஒரு 5 ஸ்டேட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், இந்த 5 ஸ்டேட்டை பொறுத்தவரையும் பாயில் ரைஸ் நிறைய சாப்பிடுவாங்க. இந்த பாயில் ரைஸ் நிறைய சாப்பிட்ற இதை வந்து பேன் பண்ணாமல் இது போல் அதர் கண்ட்ரிக்கு போகிறதுனால இந்த விலை ஏற்றமாக இருக்குது. இப்போவும் விளைச்சல் சரியில்லாதனால இந்த ஒரு மாதம் 2 மாதம் இந்த 15 ரூபா கிலோவுக்கு ஏறி இருக்குது. 30 ரூபா ஆகி போகும். இதில் யாருக்கு எந்த ஆதாயமும் இல்லை. இது வந்து கார்பரேட் கம்பெனிக்கு தான் இந்த ஆதாயம், மக்களுக்கும் விவசாயிக்கும் இல்லை. மக்கள் தான் திண்டாடுவாங்க. அதனால் இந்த விலை ஏற்றத்தை தடுக்கிறதுக்கு நம்ம மாநில கவர்மெண்ட், மத்திய கவர்மெண்ட்டுக்கு வலியுறுத்தி இந்த தடையை, அதாவது பாயில் ரைஸுக்கு ரா ரைஸுக்கு ஒன்றும் பிரச்சனை, ரா ரைஸ் ஏற்றா கூட யாரும் பாதிப்பு இல்லை. இந்த 5 ஸ்டேட்டு சாப்பிட்றது வந்து பாயில் ரைஸ் தான், ரா ரைஸ் கிடையாது. ரா ரைஸ் ஏற்றா கூட தப்பு இல்லை. பாயில் ரைஸை பேர்ன் பண்ணாங்கன்னா விலை 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா குறையும். இதை பண்ணாமல் விட்டாங்கன்னா இன்னொரு 1 மாதம் 2 மாதத்தில் கிலோவுக்கு 30 ரூபாய் சாமானிய மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கிறத இதை வந்து வலியுறுத்துகிறேன். இதனால் மாநில கவர்மெண்ட்டு, மத்திய கவர்மெண்ட்டுக்கு சொல்லி இந்த விலை ஏற்றத்தை தடுக்கிறதுக்கு எக்ஸ்போர்ட் எக்ஸ்பார்ட்னால ரொம்ப நல்லா இருக்குன்னு விரும்புகிறேன்.